வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 2-in-1 தமிழில் இன்னைக்கு நம்ம வெயில் காலத்தில் கொஞ்சம் வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா காய் வாங்குறதுக்கு வெளியே போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம இந்த வத்தலை வச்சு புளிக்கிழம்பு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், ரெண்டுமே செம டேஸ்டாக இருக்கும். ஸோ அந்த வத்தல் எப்படி போடுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வத்தல் போடுறதுக்காக 3/4 கிலோ மாங்காய், 1/2 கிலோ கத்திரிக்காய், 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வத்தல் போடுறதுக்கு மினிமம் எல்லாமே 1 கிலோ வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே போன வருஷம் போட்ட வத்தல் இருக்கிறதுனால நான் கம்மியான அளவு எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் போடுறதுக்கு மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காவாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொட்டை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறதுல கொட்டை இல்லை. ஸோ நீங்கள் கொட்டை இருக்கிற மாங்காய் வாங்குறதா இருந்தால் கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றியில் இருக்கிற சதையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வத்தல் போடுறதுக்காக. ஒரு பாத்திரத்தில் மாங்காய் வேக தேவையான அளவு தண்ணி வச்சு ஹீட் ஆனதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தனா போதும், நிறைய உப்பு சேர்த்த வேண்டாம். சேர்த்தி கொஞ்சம் மாங்காய் கலர் வந்து 2 கொதி வரவுமே நம்ம அதை வடிகட்டிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அகலமான பிளேட்டில் மாங்காயை நல்லா கொட்டி பரப்பி விட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சிடலாம். அவரைக்காயில் நார் மட்டும் எடுத்துருக்கு, கட் பண்ணாமல் தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி ஒரு 2 கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 2 கொதி வரவும் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எல்லாமே அதோட சைஸ்லேருந்து அப்படியே டபுளாக அப்படியே உப்புன மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரையில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா அகலமான பிளேட்டில் போட்டு வெயிலில் வச்சிடலாம். கத்திரிக்காய் வத்தல் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ்வில் தண்ணி வச்சிடணும் தேவையான அளவு. நம்ம வேக வேகமாக கட் பண்ணிடலாம், ஏன்னா உங்களுக்கு நல்லா செவந்துடும். நம்ம மெதுவாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அப்பப்போ கட் பண்ணி பக்கத்தில் தண்ணியில் போட்டுகிட்டே இருக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சாஃப்டான மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. தண்ணி வடைஞ்சதுக்கு அப்புறம் பிளேட்டுக்கு மாற்றி கொண்டு போய் மாடியில் வெயிலில் வச்சாச்சு. இந்த காய்கறி வத்தல் புடையில் பார்த்தீங்கன்னா வெயிலில் நல்லா காஞ்ச மாதிரி இருந்தாலுமே அதுக்கு 2 நாள் வெயிலெல்லாம் பத்தாது. பாருங்கள், கத்திரிக்காய் வந்து நல்லா காஞ்ச மாதிரியாக இருக்குது, ஆனால் பின்னாடி சைடு பாருங்கள் நல்லா வதக்கு வதக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு நாள் வெயிலில் வச்சா தான் நமக்கு நல்லா காயும். 3 நாள் ஆயிடுச்சு, இப்போ நல்லா காஞ்சிருச்சு எல்லா வத்தலுமே. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து 3 வத்தலுமே தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணியை வச்சு சுட வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வத்தல் எடுக்கிறோமோ 3ஐயும் கலந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டுறணும். போட்டு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சுடுதண்ணியில் போட்டு. பாருங்கள், எல்லாம் காஞ்சி போனதெல்லாம் அப்படியே சாஃப்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவரைக்காவை மட்டும் நம்ம கையால் 2-2 பிச்சுக்கலாம். இதோட வெங்காயம் தக்காளி சேர்த்து நம்ம வழக்கம் போல் சாம்பார் வைக்கிற மாதிரியும் வைக்கலாம், இல்லை புளிக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம். ரெண்டுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா வத்தலையுமே நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு தனித்தனியாக மூடி வச்சிட்டோம்னா வருஷக்கணக்காக வரும். வத்தல் சரியாக காயாமல் மூடி வச்சோம்னா கெட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சா கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் கொடுங்க. 2-in-1 தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.